இவங்க வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த ஆங்கிலேயத்தில் வந்து செய்தியை சொல்றாங்க. ஏங்க அது வந்து சில தனியார் மருத்துவமனைகள்லாம் கணக்கு கொடுக்கல, கணக்குல கொஞ்சம் உரைச்சிச்சு. ஏங்க கொஞ்சம் நிஜமாவங்க கணக்கு உரைக்குது, டபுள் மடங்குங்க. எங்க 200% நீங்க சொல்றீங்க, அந்த ஏக ஆதாரத்தோட 400% இருக்குது. அது ஒரு நாள் ரெண்டு நாள் கணக்குன்றவங்க சொல்ற மாதிரி இந்த 2.5 மாசத்து கணக்கு நான் சொல்றேன். நீங்க வந்து உண்மையான தகவலை சொல்லவில்லை மக்களுக்கு. ஒரு செய்தி வாசிப்பாளர் வரதராஜன் தவறான தகவல் தந்து விட்டார் என்று அவர் மீது வழக்கு போட்டிருக்கீங்களே, உங்க சுகாதாரத்துறை பாதி விஷயத்தை ஒழுங்கி இப்படி தவறான ஒரு செய்தி கொடுத்திருக்கே, யார் மீது வழக்கு போட போறீங்க? உண்மைக்கு மாறான செய்திகளை இந்த மாதிரி நீங்க சொல்லாதீங்க. நீங்க இந்த மாதிரி பேசுறது அநாகரிகமா பேசுறது எங்களுக்கு வேதனை அளிக்கிறது. நீங்க அநாகரிகமாக உண்மைக்கு மாறான இவ்வளவு டாக்டர்ஸும் நர்ஸும் உயிரை கொடுத்து வேலை பாக்குறாங்க, அவங்கள பாராட்ட மனசு இல்லாம நீங்க பேசுறது வந்து ரொம்ப அநாகரிகமா இருக்கு. பேச விடுங்க, இதுல என்னங்க அநாகரிகா? எங்க அநாகரிகமா பேசுறது? டாக்டர்ஸ் நீங்க ஆனர் பண்றீங்களா? தூய்மை பணியாளர் ஆனர் பண்றீங்களா? டெக்னீஷியன் ஆனர் பண்றீங்களா? அரசியல் நடவடிக்கை இருக்கிற ஏதாவது நீங்க பாராட்டுறீங்களா? அவர் பேசி முடிக்கட்டுமா? திரு அருணன், நீங்க உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நான் திரும்ப அவங்க பதில் சொல்லணும்னா கோகுலன் பேசலாம். திரு அருணன், நீங்க பேசுங்க. இது பண்பே அல்ல. அவங்க பேசும்போது நான் பொறுமையா கேட்டேன், இப்ப நான் பேசும்போது அவங்களால தாங்க முடியல. இது எந்த ஒரு நியாயம்? அதிமுகவோட கலாச்சாரம், அதிமுகவோட கல்ச்சருங்கிறீங்க. அவர் பேசி போட்டு கேட்டோம். நீங்க உங்களுக்கான நேரத்துல நீங்க பேசுங்க. அவருக்கான நேரத்தை கொஞ்சம் கொடுங்க. அவர் பேசிட்டு அவர் குற்றச்சாட்டுகள் இருந்தா நீங்க மறுக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் நிறைய இருக்கு. திரு அருணன், அது ரெண்டாவது விஷயம். அந்த ஆங்கிலேயத்துல வந்திருக்கிற செய்தியை சொல்றேன், அதை எடுத்து வேறு சில ஆங்கிலேயர்கள் தான் போட்டிருக்கு. தமிழ்நாட்டில் உண்மையான மரணம் அந்த அளவு சொல்லப்படவில்லை என்று அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப அதற்கான உரிய பதிலை நீங்க சொல்லாம நான் அதை எடுத்து சொன்னால் அது அநாகரிகம்ங்கிறாங்கன்னா இவங்க கிட்ட பதில் இல்லைன்னு ஒண்ணு. அடுத்து மூணாவது பாயிண்ட், நீங்க ஒரு மருத்துவருடைய மரணத்தை பத்தி சொன்னீங்க. இப்ப நான் சொல்றேன், இந்த அரசாங்கமே அதிகாரபூர்வமா என்ன தெரியுமா சொல்லியிருக்கு? சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 56 மருத்துவர்கள், செவிலியர்கள், பணியாளர்களுக்கு இந்த தொற்று பீடித்திருக்கிறது. கொரோனா யாருக்கு? அரசு மருத்துவமனை பத்தி இப்படி சொன்னாங்கல்ல, அதில் உள்ள மருத்துவர்கள், பணியாளர்களுக்கு. அப்படி என்றால் அவங்களுக்கே நீங்க உரிய பாதுகாப்பு கொடுக்கல, சட்டமன்ற உறுப்பினருக்கும் பாதுகாப்பு இல்ல, டாக்டர்களுக்கே பாதுகாப்பு இல்ல. அப்புறம் என்ன அர்த்தம்? அப்ப அவங்களுக்கு ஒரு முழு அந்த கவசம் இதெல்லாம் இருக்கா? அந்த பணியாளர்களுக்கு அதே போல தரப்பட்டிருக்கா என்கிற கேள்வி இருக்கு. நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்ள. திரு அருணன், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க வந்து அரசாங்கம் இந்த முன்னெச்சரிக்கை எல்லாம் எடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்கெல்லாம் நீங்க மக்களுக்கு உதவி செய்யறது எல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய அவசியமும் இருக்குதானேன்னு அவங்க சுட்டி காட்டுறாங்க. ஏங்க நீங்க சுட்டி காட்டுனா ஒன்னும் தப்பு இல்லைங்க. அவங்களுடைய தோனி அந்த கேலி பேச கவனிச்சிங்களா? இவங்களுடைய தலைவர் வந்து ஒன்றிணைவுன்னு சொன்னாரு, அதை நம்பி இவங்க போனாங்க என்று வந்து அரசியல் அங்க அவங்க பேசுறாங்க. அரசியல்ல பேசுறாங்க ஒன்றிணைவோம்னா அர்த்தம் தான். முதல்ல அவங்களுக்கு தமிழ் தெரியுமா? ஏங்க தமிழ்ல ஒன்றிணைவோம்னா உடல் ரீதியாக ஒன்றிணைவோம்னாங்க அர்த்தம் வரும், உள்ள ரீதியாக ஒன்றிணைவோம் தானுங்க எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா அது பத்திய விளக்கம் எல்லாம் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு கேள்வி பேசினா என்ன அர்த்தம்? மரியாதைக்குரிய அன்பழகன், கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ல ஜோன் 9 அவர் தொகுதிக்குட்பட்ட இடத்துல அதிகாரிகள் வேண்டாம் சார் நீங்க போக வேண்டாம்னு சொல்லியும் அவர் போய் அவங்க தலைவர் சொல்லிட்டாரு நான் ஒரு 5 பேர் 10 பேருக்காவது கொடுப்பேன்னு சொல்லி அங்க போய் அவருடைய இந்த மாதிரி உடல்நிலை கருதாமல் போனதுனால இன்னைக்கு அவருடைய மரணம் வந்து எங்க எல்லாத்துக்குமே வருத்தத்தை கொடுக்குது. இல்லைன்னு சொல்லல, ஆனால் அவர் ஜாக்கிரதையா அவரே சொல்லியிருக்காரு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு அறுவை சிகிச்சையில என்னுடைய மருத்துவர்கள் வந்து எனக்கு ஆலோசனை சொல்லியிருக்காங்க. நீங்க நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க. மீண்டும் மீண்டும் அவருக்கான நேரம் ஒண்ணு இருக்கு. கோகுலேந்திரா, என்ன கேள்வி வருதுன்னா, திரு அன்பழகன் மட்டும்தான் போனாரா? இன்னைக்கு இங்க இப்ப சென்னையில இருக்கக்கூடிய இடங்கள்ல அதிமுக சார்பாக கொடுக்கறது இல்ல, மற்ற கட்சிகள், மற்ற நற்பணி இயக்கங்கள் பல பேர் பல உதவிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம அதை மட்டும் சொல்லி அதுதான் இதுக்கான காரணம்னு ஒதுக்கிட்டு போயிடுறோமா? புகைப்படங்களோட இன்னைக்கு வருது. யார் ஒருவர் அவரை விமர்சிச்சு போடுறாரோ அவர் அந்தந்த தொகுதியில எவ்வளவு பேரை கூட்டி வச்சு இந்த நிவாரண நிதிகளை கொடுத்தாரு, நிவாரண பொருட்களை கொடுத்தாருன்னு. அப்ப அதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுக்கணும்ல. அப்ப அவங்க மேல எல்லாம் நம்ம இதுதான் காரணம், இவங்க எல்லாம் கொரோனாவை பரப்பிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாமா? தன்னுடைய உடல் ரீதியான இம்யூனிட்டி பவர் இருக்கக்கூடிய உள்ளவங்க போறாங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வரும், மருத்துவ ரீதியாக நம்ம ஒதுங்கி இருக்கணுங்கிறதுல அவர் நினைச்சா, அவர் வந்து மாவட்ட கழக செயலாளர் ஒரு பவர்ஃபுல் மேனா இருந்தவரு, இன்றைக்கும் கொஞ்சம் நேரம் கொடுக்கிறேன். நான் ஒரு இடைவெளி எடுக்கணும், மற்ற ரெண்டு பேருடைய கருத்து கேட்கணும். திரு அருணன், இல்ல இல்ல ஒரே ஒரு பாயிண்ட் தான். இங்க பாருங்க, அவர் இன்னும் எச்சரிக்கையாக இருந்திருக்கணும் என்று கோகுல இந்திரா அவங்க மேடம் சொன்னாங்கன்னா நான் அதை ஏற்றுக்கொண்டு புரிஞ்சுக்கிறேன். அது உண்மையிலே ஒரு கோகுலேந்திரா புரிஞ்சுக்கீங்க. ரெண்டு பேருடைய பேச்சிலையும் அவரோட ஆடியோ இன்னும் ரொம்ப டிஸ்டர்பன்சிங் இருக்கு. அவருக்கு சொல்றதுக்கான நேரத்தை கொடுங்க, நீங்க அப்புறம் பேசுங்க. திரு அருணன் சொல்லுங்க. நான் உங்களுக்கு இந்த பாயிண்ட் அதை வச்சுதான் பேசுறேன், அதே மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஆகவே அவர் என்ன எச்சரிக்கையா இருந்திருக்கணும் என்று சொன்னா புரிஞ்சுக்கிறேன். ஆனா அவங்க அப்படி ஆரம்பிக்கவே இல்லை. கிண்டலா இவங்க தலைவர் ஒன்றிணைவோம் சொன்னாரு, அவங்க பேச்ச கேட்டு போய் ஆகவே செத்து போனாரு. ஆகவே எங்களுக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்ல, இந்த சூழலுக்கு சம்பந்தம் இல்ல. இது ஏற்கனவே ஒரு செய்தி தொடர்பாளரும் போட்டாரு.